நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன் பன்னீர் அரசியலுக்கு முழுக்கு. ஏன் அந்த நான்கு வழிகள் நம்பிக்கை தரலையா? என்னது அந்த நான்கு வழிகளா? ஆமாங்க, அதையும் சொல்றேன். பன்னீர் உண்மையாகவே அரசியலுக்கு முழுக்கு போட போறாரா, அதையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்பாக இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள்லாம் தெரிவிங்க. பன்னீர்செல்வத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகான நடவடிக்கைகளை கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் கவனித்து பார்க்கணும். எப்போ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் சரி, பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வமாகவே இருந்தாலும் சரி, முதல் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தீர்ப்பு எங்களுக்கு பின்னடைவு கிடையாது, நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போக போகிறோம் அப்படிதான் எப்போதுமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை தீர்ப்பு வந்த பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து என்ன சொன்னார் தெரியுமா? இப்போதைக்கு தீர்ப்பு வந்திருக்குதுங்க, எங்களுக்கு பின்னடைவாகவே இருந்தாலும் சரி, நாங்கள் தொண்டர்களை கூட்டி முடிவெடுப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று அப்படின்னு வந்து முதல் முறையாக சொல்லியிருக்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? இனி நீதிமன்றத்தினால பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது? உச்ச நீதிமன்றமானது தெளிவாக சொல்லி போச்சு, பொதுக்குழு நடத்தினது செல்லும். நீங்க உங்க உரிமை பறிபோகுதுன்னு சொல்றீங்க, சென்னை நீதிமன்றத்தில் போய் உங்க உரிமையை மீட்டு எடுத்துக்கோங்க, ஏதாவது நிவாரணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அவரும் வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் இடையிட்டு மனுக்களை போட்டாரு, அதுவும் தள்ளுபடி ஆகி போயிடுச்சு. இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா நியாயம் கிடைக்குமா? அவருக்கான நிவாரணம் கிடைக்குமா? அதனால தான் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பு வந்த பிறகு தொண்டர்களை எல்லாம் கேட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு. பன்னீர்செல்வத்துக்கு ஏதப்பா தொண்டர்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலும், இல்ல எந்த அரசியல்வாதியாவது தொண்டரை கேட்டு முடிவு எடுத்திருக்கானா? பன்னீர்செல்வம் மட்டும் தொண்டனை கேட்டு முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமும் இருக்கலாம். பன்னீர்செல்வத்துக்கு இருக்கின்ற ஒரே தொண்டர் நம்ம பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தான். இது வரைக்கும் அந்த பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை கேட்டுதான் முடிவு எடுத்திருக்கிறாரு. இப்போதும் பன்னீர்செல்வர்கள் சொல்லியிருக்கின்றா தொண்டரை கேட்டு முடிவெடுப்பேன் சொல்லிட்டு, அந்த தொண்டர் பண்டோட்டி ராமச்சந்திரன் தான். பண்டோட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லுவாரு, காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் 3 நாம வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போடுறோம், வடக்கு பகுதியில் கூட பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு பாரு, எடப்பாடி பழனிசாமி அதிர வேண்டும், டெல்லியும் அதிர வேண்டும், அதற்கு பிறகு நம்ம மகத்துவம் தெரிந்து கழகத்தில் நம்ம இணைக்க வேண்டும் என்று ஐடியா கொடுப்பாரு. இந்த தீர்ப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சியும் போயிடுச்சு, தொண்டர்களும் போயிட்டாங்க, ரெண்டாவது வங்கி கணக்கும் போயிடுச்சு. இனி பன்னீர்செல்வத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி அரசியல் நீடிப்பாரு? அவருக்கே நம்பிக்கையில்லா தருணத்தினால்தான் தொண்டரை கேட்டு முடிவு பண்ணுவோம் என்று சொல்லி வந்திருக்கின்ற தீர்ப்பை இன்னொருத்தருடைய பொறுப்பாக போட்டு இவரு தப்பிச்சுக்க பார்க்கிறாரு. அப்புறம் இவர் எப்படி அரசியல் பயணிக்க முடியும்? அதனால செப்டம்பர் 3 நாங்கள் பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் தொண்டரை கேட்டு முடிவெடுக்க கூடியவங்க செப்டம்பர் 3 ஆர்ப்பாட்டம் நடத்தி என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே தென் மாவட்டத்தில் எனக்கு ஆதரவு என்று சொல்லிக்கிட்டு இருந்தாரு, தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பெரிய மாநாடை போட்டு எனக்கு இருக்கின்ற செல்வாக பாரு அப்படின்னு சொல்லி போட்டாரு. பன்னீர்செல்வம் அவர்கள் புளியோதரையை கூட கிண்டல் பண்ணலாம், ஆனால் அங்கே வந்திருக்கின்ற கூட்டத்தை மறைக்க முடிஞ்சுதா? கூட்டமே வரல அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சுதா? அதனால எடப்பாடி பழனிசாமி எல்லா வட்டங்களிலும் தனக்கான ஆதரவாக தொண்டர்களை தன் பக்கம் திருப்பிட்டாரு. காஞ்சிபுரத்தில் மாநாடு போட்டு என்ன பண்ண போறாரு பன்னீர்செல்வம்? அதனால தான் அரசியல் அமைச்சர்கள் சொல்றாங்க, அவர் அரசியலுக்கு முழுக்கு போட்டுட்டாரு, கடைசி ஆசிட் டெஸ்டாக காஞ்சிபுரத்தை தான் வச்சிருக்காரு, அதற்கு பிறகு அவர் வந்து நிரந்தரமாக அரசியல் விட்டு ஒதுங்குவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி அரசியலை விட்டு ஒதுங்குவதே பன்னீர்செல்வத்துக்கு ஒரு விதத்தில் லாபம் அப்படின்னு அரசியல் அமைச்சர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு உடல்நிலையும் சரியில்லை. இரண்டாவது வந்து தன் மகன்களுக்கு வழிபட்டுவார்னு வச்சுங்களேன், அவங்க பசங்க அதிமுகவில் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்க பசங்க சரணடைந்தால், அமைதியாக இருந்தார்கள் என்றால், எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு கூட அவங்க பசங்களுக்கு கழகம் கையில் வந்து சேரும். அதனால் பசங்களுடைய எதிர்காலத்தை கருதி அவரு அரசியலுக்கு முழுக்கு போடலாம் அப்படின்னு தான் பேசப்படுகிறது. சரி, அந்த நான்கு வழிகள் கூட நம்பிக்கை தரலையான்னு சொன்னீங்களே, அது என்ன நான்கு வழிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வழி பாஜகவில் போய் இணைவது. என்னது பாஜகவில் போய் இணைவதா? பின் என்னங்க, கட்சியும் போயாச்சு தொண்டர்களும் கிடையாது, இங்கிருந்து என்ன பண்ண போறாரு? யாரை கேட்டு தர்ம யுத்தம் நடத்தினாரு? அதே ஆடிட்டர் குருமூர்த்தியை கேட்டு தானே தர்ம யுத்தம் நடத்தினாரு. அன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொன்னாரு, கவலைப்படாத நாங்க பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி இருந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்குகளாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிரடி நடவடிக்கைகளாலும் தனித்து நிற்கிறாரு. பிறகு இதே குருமூர்த்தி அவர்கள் தான் இவரை கொண்டு போய் பாஜகவில் சேர்த்து இவருக்கான மரியாதையை வாங்கி தரணும். ஆனால் பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாரு,
நமக்கு கீழே வேலை பார்த்த நம்முடைய நயனார் நாகேந்திரன் பாஜகவில் அடுத்தது தலைவராவார் போல இருக்குது. அவருக்கு கீழே போய் நம்ம வேலை பார்ப்பதா இல்ல கட்சி வளர்ப்பதா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் இடிக்கிறது. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி கிட்டயே வந்து சரணடைவது. அப்படியே எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரணடைந்தாலும் கடந்த காலங்கள்ல பன்னீர்செல்வத்துக்கு தந்த மரியாதையை எடப்பாடி பழனிசாமி தருவாரா, இல்ல நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகக்குள்ள போயிட்டாலும் அங்கிருக்கின்ற தொண்டர்கள் பன்னீர்செல்வத்துடன் இணைந்து பணியாற்ற விரும்புவாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமா வேண்டாம் என்று தீர்க்கமான முடிவெடுத்து நிற்கின்ற இந்த தருணத்துல நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய சரணடைதலை ஏற்றுக்கொள்வாரா. மூன்றாவது என்ன, தனி கட்சி தொடங்குவதுதான். இந்த தீர்ப்புக்கு பிறகு பன்னீர்செல்வத்துடைய பேட்டி பற்றி நான் சொன்னேன், அவருக்கே நம்பிக்கை கிடையாது நீதிமன்றத்தை நாடுவதற்கு கூட. அப்புறம் எந்த தைரியத்தில் அவர் தனி கட்சி தொடங்குவாரு? அப்போ மூன்றாவது நம்பிக்கையும் அவுட்டு. அதற்கு பிறகு நான்காவது நம்பிக்கை, அண்ணாமலை அவர்கள் தான். கடந்த காலங்களில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு, மோடியுடன் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் நீண்ட நாள் பயணித்திருக்கின்றார். நம்ம மோடியுடன் யாரெல்லாம் பயணித்தாங்களோ அவங்களை என்றைக்குமே நாங்கள் கைவிட மாட்டோம், கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து உறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கை கூடவா வந்து நம்பிக்கை தரல அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலும், இது என்ன அண்ணாமலை எடுக்கின்ற முடிவா, இல்ல அண்ணாமலை ஏதாவது கட்சி வச்சு நடத்துறாரா, இல்ல பன்னீர்செல்வத்தை எப்படியா இருந்தாலும் அதிமுகவில் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துடணும், அதிமுகவுக்கும் உழைச்சிருக்கின்றார், நம்ம பாஜகவுக்கும் உழைச்சிருக்கின்றார், நம்ம பன்னீர் இருந்தாதான் அதிமுகவில் நமக்கான தொகுதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணாமலை முடிவெடுத்து நம்ம பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்கறது. அதனால முடிவெடுக்கின்ற தலைமை டெல்லியா இருப்பதனால அண்ணாமலுடைய உறுதிமொழியை எப்படி பன்னீர்செல்வம் நம்பிக்கிட்டு இன்னும் அரசியல் களத்தில் இருப்பாரு? அதனால பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 3 காஞ்சிபுரம் ஆசிட் டெஸ்ட், அங்க தொண்டர்கள் வரலன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு கூட இருக்கிறவங்க தான் வந்து நாங்க பாத்துக்கிறோம் 24 மணி நேரம் சப்போர்ட் பண்ணி தர்ம யுத்தம் நடத்தி கடைசியில இந்த நிலைக்கு வந்து நின்னுருக்காங்க. இப்ப கூட இருக்கிறவங்களாம் நம்ம பாத்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் ஏமாற்றுவதை பன்னீர்செல்வம் அவர்கள் நம்புவாரு? பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுக வங்கி கணக்கு எப்போது திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட போச்சோ அப்பொழுது உடஞ்சிட்டார். எதற்கும் செலவழிக்காத தன் காசு எடுத்த பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்கி எப்படிதான் வழி நடத்துவாரு? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதனால பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு 4 வழிகளும் சுத்தமாக அதன் மீது நம்பிக்கை இல்லாம ஒரு தருணமாகத்தான் இருக்கிறது. ஏம்பா பாஜக நெருக்கடி கொடுத்தா இப்போ பன்னீர்செல்வத்தை அதிமுகவுக்குள்ள சேர்த்துக்குவாங்களே? ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல பாஜக கணக்கிட்டு பார்க்குது, நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் தினகரனை சேர்க்கணும், அப்பதான் நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஐடியாவை பன்னீர்செல்வம் தான் பாஜக கொடுத்தாங்க. அப்ப பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு, தினகரன் கண்டிப்பாக தென் மாவட்டங்களாவது அதிமுக ஓட்ட பிரிப்பாரு, இல்ல திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிப்பாரு, அதனால நம்ம தென் மாவட்டங்களிலும் சரி இல்ல வட மாவட்டங்களிலும் சரி கணிசமான வாக்கு விஷயத்துல பல இடங்களில் தோத்து போடுவோம், குறைந்தது ஒரு 40 தொகுதியாவது தோத்துருவோம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அமித்ஷா கிட்ட ஏற்கனவே ஐடியா கொடுத்துருக்காரு. சொன்ன மாதிரியே நம்ம தினகரனை பொறுத்த வரைக்கும் 10,11,481 வாக்குகள் வாங்கிட்டார். ஸோ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? வெறுமனே 13 லட்சம் தான். அதுல தினகரன் அவர்களே வந்து கிட்டத்தட்ட 11 லட்சம் வாக்குகளை பிரிச்சிட்டதுனால பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னது கல யதார்த்தமாக இருக்கிறது. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வட மாநிலங்கள்ல பாஜகவுக்கு பின்னடைவு வரும் போல தெரிகிறது. இப்ப சத்தீஸ்கராக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானா இருந்தாலும் சரி, அதை தாண்டி மத்திய பிரதேசமா இருந்தாலும் சரி, தெலுங்கானாவா இருந்தாலும் சரி, எல்லாமே பாஜகவுக்கு சவாலான இடங்கள் தான். சோ இந்த 4 மாநிலங்கள்ல 2 மாநிலங்களையாவது பாஜக வெற்றி பெற வேண்டும், ஆனா இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை அது சாத்தியப்படாது. அதனால் தென் மாநிலங்கள்ல பெருசா வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அதற்கு பன்னீர்செல்வம் அதிமுகக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பாஜக அழுத்தம் கொடுக்காதா? அதனால பன்னீர்செல்வத்துக்கு அண்ணாமலை தந்த வாக்குறுதி ஓரளவுக்கு கை கொடுக்கும் போல இருக்குத அப்படின்னு நீங்க நினைச்சினாலும், எடப்பாடி பழனிசாமி தினகரனையோ சசிகலாவையோ பன்னீர்செல்வத்தையோ துளியும் சேர்க்க கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கின்றார். தீர்ப்பு வந்தனிக்க தெளிவா சொல்லிட்டார், சில பேரை தவிர்த்து மீதி எல்லோருமே சரி அதிமுகக்குள்ள வரலாம், அவங்க எல்லாம் துரோகியா மாறிட்டாங்க, திமுகவுடைய பிடிஎம்மா மாறி போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்த பிறகும் உறுதிப்படுத்தி விட்டதனால என்னதான் அமித்ஷா அவர்கள் அழுத்தம் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒருபொழுதும் சரி பாஜக அழுத்தத்துக்கு பணிய மாட்டார்.
ஏற்கனவே அரசியல் குரசலாக ஒரு விஷயமானது ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாநாடு நடத்தின பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புதிய தெம்பு வந்திருப்பதாகவும், அதனால நம்ம தனியாகவே களம் காலனாமா, இல்ல பாஜகவை கயட்டி விட்டுட்டு தொல் திருமாவளவன், அதற்கு பிறகு தேமுதிக, இது போன்ற கட்சிகளை தன் கூட்டணியில வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கலாமா அப்படின்னும், ஜெயலலிதா மாதிரி அதிரடி காட்டலாமா அரசியல் களத்துல, தானும் ஜெயலலிதா தான் என்று நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குதே அப்படின்னு யோசிக்கின்ற ஒரு எண்ணமும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. இந்த எண்ணம் எதனால வந்து தெரியுமா? மதுரை மாநாட்டில் வந்த பல தொண்டர்களும் பாஜக கூட்டணி வேண்டாம் வேண்டாம் என்று கோஷமிட்டது எடப்பாடி காதுக்கு விழுந்திருக்காதா? கொடியேற்றுகின்ற போதும் சரி, உரையாற்றுகின்ற போதும், எல்லா முடிவுகளும் சரியாக இருக்கிறது, பாஜகவுடன் கூட்டணி மட்டும் வேண்டாம் என்று அதிமுக தொண்டர்கள் அரைக்கோவல் விட்டதை எடப்பாடி பழனிசாமி கன்சிடர் பண்ண மாட்டாரா? நேற்று கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளிக்கும் போது தெளிவா சொன்னார், நாங்க என்டிஏ கூட்டணியில கண்டிப்பாக இருக்கின்றோம், டெல்லியில பாஜக தமிழகத்துல எங்க கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எப்போது? பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ள சேர்க்கல அப்படின்னு பாஜக சொல்ற வரைக்கும் தான், இல்ல பன்னீர்செல்வம் அதிமுகவில தான் இருக்கணும், அப்பதான் தென் மாவட்டத்துல ஓட்டை நம்ம பெற முடியும் அப்படின்னு அழுத்தம் தந்தா, தனித்து நிற்பதற்காகவும் தயங்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் வருகின்ற ரெண்டு தொகுதியும் மூணு தொகுதியும் கோட்டை விட்டுட்டு பாஜக பன்னீர்செல்வத்துக்காக மல்லு கட்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, தேர்தல் கணக்கை வைத்து கூட. அதனால் நாலாபுரமும் கணக்கிட்டுத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் செப்டம்பர் 3 பிறகு தன்னுடைய அரசியல் துறவரத்தை அறிவிப்பார் என்று சொல்றாங்க. எல்லாமே யோகம் நினைக்கிறீங்களா? எல்லாமே வந்து எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் இந்த கருத்து அலசப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, இணையதளங்கள், இணைய செய்திகள் என்று எல்லாவற்றையும் வலம் வந்து கொண்டு இருந்தாலும், நான் ஏங்க அரசியல் விட்டு போனோம், எனக்கு தொண்டர்கள் இருக்காங்க, அம்மா வகுத்து தந்த பாதை இருக்கிறது, எனக்கு என்னங்க பயம், நான் வந்து புரட்சி தொண்டன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து விட்டேன், அரசியல் விட்டு போறதுக்காக அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு முழுக்க போட போறார் என்று சொன்னதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அமைதியாகத்தான் இருக்கின்றார். சரி, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு முழுக்கு போடுறாரா, இல்ல நாம சொன்ன 4 வழிகளை ஏதாவது ஒன்றை பின்பற்றி அரசியல் களத்துல எழுந்து வர போறாரா, பொறுத்து வந்து பாக்கலாங்க. நன்றி நண்பர்களே.